ஒன்னே உங்களுக்கு சொல்லுவேன், என் அன்பு பிள்ளைகளுக்கு என் அருமை சொந்தங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது, எல்லாருக்கும் நல்லவனா வாழணும்னு நீங்க நினைக்காதீங்க. எவனுக்குமே நல்லவனா வாழ முடியாது. இந்த உலகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது, உலகத்திலே கிடையாது. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உலகத்தில் தத்துவங்கள் அல்ல, தண்ணீர் மட்டும்தான். காந்தி சொன்னதை சுபாஷ் ஏத்துக்கல, சுபாஷ் சொன்னதை காந்தி ஏத்துக்கல. நிறைய இது இருக்குது, நிறைய தத்துவங்கள் இருக்கு. அது வந்து அவர் சொல்றது இவர் சொல்றது கேட்கணுங்கிறது இல்ல. ஆனா சீமா என்ன ஒரு ஆளு அவன் சொல்றதை நம்ம எது கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா உலகத்தில் எல்லா தத்துவங்களும் எல்லா இதிகாசங்களும் எல்லா புராணங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் பைபிள், அப்படித்தான் பகவத்கீதை, அப்படித்தான் குரான், அப்படித்தான் காந்திசம், அப்படித்தான் கம்யூனிசம், அப்படித்தான் லெலினிசம், எல்லாமே. இவர் யாரு, இவர் இந்த மார்க்ஸ், இவர் சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தா மார்க்சியமே. இன்னைக்கு நான் சொல்றேன் சரி என்று பட்டா நாளைக்கு நாலு பேர் சொல்லுவான், சரி என்று பட்டா நாளைக்கு 400 பேர் சொல்லுவான், அது சரி என்று பட்டா நாளை 4000 பேர் சொல்லுவான், அது சரி என்று பட்டா நாளைக்கு 400,000 பேர் சொல்லுவான், அது சரி என்று பட்டா 4 கோடி பேர் சொல்லுவான், அப்புறம் 400 கோடி சொல்லுவான். அப்படி போயிட்டு இப்படித்தான் இசங்கள் தத்துவங்கள் எல்லாம் தோன்றி. அன்னைக்கு நான் ஒரு மனிதனா ஒரு மகனா வந்து கத்துனேன். இந்த நிதானமும் இந்த முதிர்ச்சியும் அன்னைக்கு எனக்கு கிடையாது. அன்னைக்கு வலி, தாங்க முடியாத வலி, சுத்தி பிண குவியல் கலரல் கத்திட்டு இருந்தேன். ஒருத்தன் ஒரு ஆளாவா நிக்கிற? விதைக்கிற விதையெல்லாம் முளைப்பதில்லை, முளைக்கிற விதையெல்லாம் விளைவதில்லை, விளைகிறதெல்லாம் சரியான நெல்மணிகள் இல்லை, பதர்களும் இருக்கு. பதர்கள் என்ன செய்யும்? அதுவா பறந்து போகும். அதனால அவர் விமர்சிக்கிறாரு, இவர் பேசுறாரு, அதுக்கு காது கொடுக்கவே கொடுக்க. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், என் அன்பு தம்பி தங்கைகளே, நறுமை பெற்றோர்களே, உடன்பிறந்தார்களே, வென்றவன் தோற்றவன் இருவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் விமர்சிப்பவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி கூட இருந்ததில்லை. நீங்க கந்தங்கர்ணன் அந்த படத்துல பாத்தீங்கன்னா, அங்க போய் முருகன் படை எடுத்து வந்துட்டாருன்னு தெரியுது. வந்திருப்பவன் குமரன் வந்திருக்கான், அவனை நீ வெல்ல முடியாதுன்னு நம்ம பாட்டன் சூரபத்மன்ட்ட சொல்றாங்க. அவன் என்ன பண்றான் பாருங்க, அப்படியா விடுறா, தோற்றாலும் எனக்கு வரலாற்று செய்திருக்கா. முருகனுடைய வரலாறு எழுதும் போது என்னை எழுதாமல் எழுத முடியாது. வென்றவனுக்கு வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. ஆனால் விலகி நின்று வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சித்துக் கொண்டவனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் போது இவர் நன்றாக விமர்சித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு. அதனால விடு, எதை பத்தியும் கவலைப்படாம நீ முன்னேறி போயிட்டு இருக்க. இளையோர்களுக்கு சொல்லுவேன் நான், நீ வந்து நாம் தமிழ கட்சிக்கு வேலை செய்யற, சீமானுக்கு வேலை செய்யற, உன் வேட்பாளருக்கு வேலை செய்யற, இல்ல நீ உனக்காக தான் வேலை செய்யற. புரட்சியாளர் அம்பேத்கர், நீ யாருக்காகவோ உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் கொள்ளுங்கிற மார்க்ஸ் என்ன சொல்றான், ஒருவன் தனக்காக தன் குடும்பத்துக்காக உழைக்க தொடங்குற போது அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகம் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிற போது அவன் மாமனிதனாகிறான் என்று கற்பிக்கிறான். ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான். தோப்புல பாக்குறான் தென்னை மரம், அடிமட்டையில் இருந்து முனிமட்ட வரை உடம்புலே மட்டை, தான் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்குமான சுவடை தடத்தை வரலாற்று பெருமை கொண்ட மூத்த இனத்தின் மகன். என் மொழி உலகத்தின் மூத்த மொழி, தலை சிறந்த மொழி, உலகின் எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி. எல்லாவற்றுக்கும் பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேற்சொற்களை கொண்ட உலகில் ஒரு மொழி உண்டென்றால் அது என் தாய்மொழி தமிழ் தான். அந்த மொழியை சாக விட்டு நான் வேடிக்கை பார்க்க வந்தவன் அல்ல. இது என் தாய் நிலம். இந்த நிலத்தின் வளத்தை பாதுகாத்து எதிர்கால என் பிள்ளைகளின் நலத்தை பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் வரலாறும் காலமும் எங்களுக்கு கையளித்திருக்குது. இதுல இருந்து துளியும் நாங்க பிறண்டு போக மாட்டோம். நீங்கள் என் மக்கள் வாக்கு செலுத்துறான், அதிகாரத்தை தர்றான், தரல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது அவன், என் மக்கள் தான் சிந்திக்க. நான் தோற்று போனேன்னு சொல்றாங்க, இல்ல என் மக்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள். அது மாறும், அது மாறும். ரொம்ப கவனமா கையாளணும். அதுவும் தமிழ் இளம் தலைமுறையினர் மிகுந்த எச்சரிக்கை உணர்வு கொடுக்கணும். போர்க்குணம் மிக்கவர்களா இருக்கணும். மார்க்சியம் காக்கி சொல்றான்ல, போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபத்துக்குரியதுங்கிற. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. வாழ்வின் இருப்பை வந்து போராட்டம் தான் உறுதி செய்யுது. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்று சொல்றான். நீ போராட அச்சப்படுற, பூமியோடு தினமும் போராடித்தான் விதைகள் முளைத்துக் கொண்டிருக்கு. வழி இல்லை, துணிஞ்சு நில்லு.
துணிஞ்சு நில்லு, அஞ்சாத, ஒன்றிணைந்து நில். எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியவில்லை என்று நீ நினைக்காத, சோர்வடையாத, நிற்பகன் இணைந்து நில்லு. அவ்வளவுதான், நீ மொத்தமற்ற தமிழனை இணைக்க என்னை கேட்பான். நீ ஏன் எல்லா இயக்கத்தையும் தலைவர்களையும், நான் தலைவர்களை இணைக்க வந்தவன் அல்ல, தமிழர்களை இணைக்க வந்தவன். நான் இயக்கங்களை இணைக்க வந்தவன் அல்ல, எதிர்கால தமிழ் பிள்ளைகளை இணைக்க வந்தவன். எது சாத்தியப்படும், இதான் சாத்தியப்படும். இப்ப இணைச்சிருக்கா இல்லையா? இரண்டாவது இந்த அவநம்பிக்கை வேணாம். அது நடக்குமா, இது போகுமா, இதெல்லாம் ஆகுமா, இது ஆகாமா, இது வெல்லுமா, இதை விட்டு கைவிட்டு நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையை கொண்டிரு என்று கற்பிக்கிறது. அதை நீ புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து நின்றுகிட்டே இதெல்லாம் ஆகிறதா, அந்த பயல்கள்லாம் ஜெயிக்கிறதான்னு அப்படிதான் எல்லாம் பேச்சு தான். இந்த அரசியலை பேசியதில் மக்களுக்கு முன் நின்று இவ்வளவு வாக்குகளை பெற்ற ஒரே அரசியல் பேர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மத்தெல்லாம் சின்ன ஒரு சீட்டு, ரெண்டு சீட்டு. இன்னும் சொல்றேன், இன்னும் சொல்றேன், எத்தனை தேர்தல் இருந்தாலும் தனிச்சுதான் நாங்க போட்டிடுவோம். வெள்ளம் அதை பத்தி எனக்கு கவலையா கிடையாது. இஸ்லாமிய அமைப்பை சேர்த்துக்கிட்டு ரெண்டு சீட்டு. ஏன் என் கட்சியில் இருக்க இஸ்லாமிய பிள்ளைகள் கொடுத்துட்டு போறேன். நீ சீட்டுக்காக மட்டும் வருவா? இல்ல, அவன் நாட்டுக்காக என்னோட உழைச்சு கொண்டிருக்கான், அவனு கொடுப்பேன். வேண்டாம், அந்த தாழ்த்தப்பட்ட இயக்கங்களை கொஞ்சம் சேர்த்து. எங்க கட்சியில நாங்களே தமிழர்களே தாழ்த்தப்பட்டவர்கள் நாங்க. எனக்கு நான் யாரோடவாவது கூட்டணி சேர்றேன்னு வர்றேனா, யாரையாவது கூட்டணி கூப்பிடுறேனா? வேண்டாம், யாரோடும் சேர மாட்டேன். யாரோட சேரலாம் நீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு சீட்டு கொடுத்தா வந்து பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசினா இஸ்லாமியர் ஓட்டு போட்டுருவாங்க. தீரன் சின்னமலைக்கு பேசினா கவுண்டர்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. கூலித்தேவனை பேசினா தேவர்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இந்த ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்த ஆளுகள் நாங்க இல்ல. இப்பவும் சொல்றேன், எதை பற்றியும் கவலைப்படாத, நம்மளை விட்டா இந்த மக்களுக்கு நாதி கிடையாது. ஆசைத்தும் சொல்றான்ல, மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்று. இப்போது நம் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி